வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலாப் ஜாம் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருள் 150 கிராம் குலாப் ஜாம் பவுடர், 2 டம்ளர் தண்ணி, 3 பவுல் ஜீனி, 100 எண்ணெய், 7 ஏலக்காய். ஒரு பாத்திரத்தை எடுத்து குலாப் ஜாம் பவுடரை கொட்டுறோம். இந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறோனுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, இல்லாட்டி உருண்டை உருட்ட முடியாது. நல்லா பிசைஞ்சு பக்குவத்துக்கு வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறணும். பிசைஞ்ச மாவை 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த மாவை எடுத்து உருட்டுவாங்க. கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டுறேன். ரொம்ப பெரிய உருண்டை வேண்டாம். உருட்டும்போது உருண்டையாக இருக்கிறதுக்கு சப்பட்டையாக உருட்டி அதற்கு பின்னாடி உருண்டையாக உருட்டினா எண்ணெயில் போடையில் உடையாமல் இருக்கும். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறணுங்க. இதில் 40-50 உருண்டை உருட்டலாம். உருண்டையை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். கடாயை எடுத்து 100 மில்லி எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானோன்னே சிம்மில் வச்சு உருண்டை 4 பீஸு 5 பீஸாக வறுக்கணுங்க. பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து முடிச்சுட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஜீனிப்பாகு காய்ச்சணுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 டம்ளர் தண்ணி, 3 பவுல் ஜீனியை போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. ஜீனி நல்லா கரைகிற மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஜீனிப்பாக நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த பின்னாடி இந்த ஏலக்காயை நெரிச்சு போடணுங்க. ஜீனி பாகுல ஏலக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. ஜீனிப்பாக எடுத்து இப்போ வட்ட பாத்திரத்தில் அதை ஊற்றி அந்த பொரித்து வச்சுருக்க குலோப்ஜாம் உருண்டையை அதில் போட்டுருவோம். மூடி போட்டு மூடிடுங்க. 2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் உருண்டை சாஃப்டாக இருக்கும். குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குலாப் ஜாம் செய்வது எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.